வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ தயவு செஞ்சு பாக்காதீங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க, இல்ல லைஃப்ல எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுப்பீங்க. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நாம இன்னைக்கு பாக்க போறோம். இந்த புத்தகத்தை எழுதினவரு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல தெரியும். ஆஃப்டர் த கமர்ஷியல் பிரேக் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். இது நீயா நானா அப்படின்னு சொல்லி பேசுவார் திரு கோபிநாத் அவர்கள் எழுதிய பிளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி நாம இன்னைக்கு பாக்க போறோம். தமிழ்ல இருக்க ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் புக். நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிற இந்த புக்கோட ரொம்ப பெரிய ஸ்பெஷல். சின்ன சின்ன கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா பேசியிருக்காரு. அவரோட நிகழ்ச்சி எப்படி தொகுத்து வழங்குறோ அந்த ஒரு இயல்பிலே இருக்க மாதிரி. நீங்க இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா யார் இருக்காங்க நினைக்கிறீங்களோ, அவங்கள்ட்ட இருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னாலும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னா, ஒரு காலகட்டம் மாதிரி அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் அதை தாண்டி ஒருத்தரோ இல்ல வேற யாரோ ஒருத்தரை தேடிதான் போவீங்களே தவிர, உண்மையான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குமா அப்படின்னா பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அப்ப உண்மையிலே சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட எண்ணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கோபிநாத் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா சொல்றாரு. இதுல இருக்க ஒவ்வொரு சம்மரியுமே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுல அங்கங்க ஒட்டி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அது சொல்ற சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தொடர்ந்து யாரோ ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து இது பண்ணாத இது பண்ணு அப்படின்னு சொல்லி கைட் பண்ற மாதிரியான ஒரு டோன்ல இருக்கு. அதுதான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னையிலேருந்து வந்து நாளைக்கு உலக அழிய போதுன்னு சொல்லி கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இருக்கிற டைம் வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினப்போம் அப்படின்னா மிகப்பெரிய க்வெஸ்சன் தான் இல்லையா? அதை என்னவோ சொல்கிறாருன்னா, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்காக உழைக்கணும். ஆனால் நம்ம தோற்றுறக்கூடாது, இல்லை வந்து தோல்வினால இந்த மாதிரி நடந்துரும், இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம தோல்வியை பற்றி நினைக்கிறதுனால, தோல்வியை பற்றி தான் நம்ம வந்து நிறைய சிந்தனைகள் இருக்கிறதுனால வந்து நம்ம ஜெயிக்காமல் போகிறதுக்கு அது ஒரு அடிப்படையாகவே அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சீக்ரெட் அப்படின்னு சொல்லி புக் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அதில் சொல்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுலேயும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அதிகாரத்தில் இருக்க எல்லாரும் அவங்க மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பணக்காரராக இருக்கதாகவும் அதிகாரத்தில் இருக்கிறதாகவும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து அப்படி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்க அதை உருவாக்குறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்க முடியுது அவங்களால. அதை தாண்டி நீங்கள் வந்து இப்போ வறுமையில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட சிந்தனைகள் வறுமையில் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் அதை பற்றி அப்படியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதை தாண்டி வெளியில் வந்து அதை உடைச்சிட்டு அந்த தாட் ப்ராசஸ் வெளியில் கொண்டு வரது மூலமாக நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை உருவகப்படுத்துற மூலமாக அதை கண்டிப்பாக உருவாக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றின ரெஃபரன்ஸை இந்த இடத்துல சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் ஏழையாக இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குது, இல்லை உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் கிடைக்காம இருக்குன்னா, நீங்கள் அதை பற்றி கிடைக்காம இருக்க மாதிரி நினைக்காம கிடைச்ச மாதிரியான ஃபீல் வந்து உருவாக்குங்க. அது ஆக்சுவலாக அது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விருப்பப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு பழகுங்க, அப்படிலாம் விருப்பப்பட்ட வேலையை செஞ்சு பழகுங்க. அதன் மூலமாக நீங்கள் வேலை செய்கிறது அப்படின்றது ரொம்ப இயல்பாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தரோட பச்சாபதாபத்துக்கோ, அதாவது ஃபுல்லாக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் பார், எவ்வளோ சின்சியராக இருக்கும் பார் அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட ரெகக்னைசன்ஸுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒரு டயத்தில் யாருமே உங்களை ரெகக்னைஸ் பண்ணலன்னா நீங்களே உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைஃபே ஒரு சூன்யமாக இருக்க மாதிரி, யாருமே வந்து உங்கள்ட்ட அன்பு செலுத்தாத மாதிரியான ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அப்படின்னா உங்களோட சந்தோஷத்தை முதல்ல நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுங்கள், நீங்கள் உருவாக்குங்க. அதுதான் தொடர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அடிப்படை. யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு அடிப்படையாக நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை உருவாக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோற்றுருவோமோ இல்லை இந்த மாதிரி ரிசல்ட் வராதோ சொல்லி நாம் பயப்படுறதுக்கு தாண்டி, நமக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்லை வந்து நம்ம பிடிச்சவங்க இல்லை வந்து பிடிக்காதவங்க வந்து என்ன மாதிரி கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கு இல்லைங்களா? அது என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்க போகிறதில்ல, அவன் என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. ரெண்டாவது, நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க தான் போகுது, ஸோ எதுக்கு வந்து நீங்கள் ஹெசிடேட் பண்ணுறீங்க? அந்த விஷயம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ இருக்கிற என்ன மைண்ட் செட்டோ இல்லை எப்படி நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்களோ அப்படி தான் இருக்க போகிறீங்க. அப்படின்னா எது செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது என்ன முயற்சியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உண்மையிலே நீங்களுக்கு உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இல்லை வந்து நீங்கள் எந்தளவுக்கு அதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. எனவே செயல்படுத்துங்க, யார் என்ன சொன்னாலும் அது வந்து செகண்ட் தாட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தவங்க உங்களை வந்து ரொம்ப சந்தோஷமான ஆள், ரொம்ப மகிழ்ச்சியான ஆள், எப்பவும் உதவி பண்ணுற ஒருத்தர், அவர்கிட்ட இருந்தால் வந்து நேரம் போகிறதே தெரியாது அப்படின்லாம் சொல்லி நீங்கள் யாராவது உங்களை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அப்படி பற்றின ஒரு உருவகமாக உருவாக்கிக்கிங்கன்னு சொல்கிறாரு. அதான் இது வந்து நம்ம 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளை ரெண்டு விஷயம் சொல்லியிருப்போம். எவ்ரி திங் கிரியேட்டட் வைஸ், ஒன்று வந்து மனசுக்குள்ளே இருக்கிறத முதல் நம்ம உருவகப்படுத்து, ரெண்டாவது ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபிசிக்கலாக கிரியேட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். அதுதான் அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இது சொல்கிறார். ஃபஸ்ட்டு
நீங்க நல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் சொல்லணும்னா நீங்க உங்களை சொல்லுங்க, நீங்க உங்களை அப்படி உருவாக்கிங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஒருத்தர் மேல கிரியேட் பண்ற அக்கறை ஒரிஜினலா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப வந்து மனைவிக்கு வந்து தலைவலிக்காக மாத்திரை வாங்கி தரீங்க இல்லையா, மாத்திரை வாங்கி கொடுக்கறத தாண்டி நான் மருந்து தேய்ச்சி விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த தலைவலி மாத்திரைக்கே வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க சொல்ற அக்கறை அன்பு உண்மையா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்போ அது எல்லா நோய்களுக்கான மருந்தாக இருக்கும், உங்களை நீங்களே ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு உருவாக்குறதுக்கான ஒரு அடிப்படையாக அது இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் வந்து ஒரு பொதுவான கட்டளைகள்லேருந்து விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தம் பொதுவாக சொல்லாமல், நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு டிஃபைன் பண்ண ஒரு ரெகுலேட் பண்ண ஒரு விஷயத்தை உங்கள் ஆள் மனசுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா நீங்கள் எதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லி. நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா டாக்டரில் நீங்கள் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட்டில் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது நான் தான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடை இந்த மாதிரியான கலரில் இந்த மாதிரியான அமைப்பில் இந்தந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்க மாதிரி கட்டுவேன், அதில் என் ஃபேமிலி வந்து இப்படி வாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் ஆள் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இப்படி நான் ஜெயிப்பேன், இந்த மாதிரி ரெகக்னைசேஷன் வாங்குவேன் அப்படின்றத உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அதை செயல்படுத்த வைங்க. ஏன் அப்படின்னா ஆள் மனசுன்றது ஒரு பச்சை குழந்த மாதிரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே செயல்படுத்தும். இதை நான் ஜெயிப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட் சொல்லும்போது நீ ஜெயிக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே சொல்லிட்டு கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனவே நீங்கள் என்ன வேணுங்கிறத கன்ஸ்ட்ரக்டிவாக தெளிவாக ப்ராப்பரான சென்டென்ஸில் எழுதிட்டு அதை உங்கள் ஆள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க, ஓட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா ஆள் மனசு எதிர்பார்க்குற விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம இழந்ததை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிகழ்காலத்தில் இருக்க வாய்ப்புகள் எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லவ் ஃபெயிலியர் நடந்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வேலையிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணி நினைக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு எது எது கிடைக்கலையோ எது எது நடக்கலையோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது மூலமாக நிகழ்காலத்தில் என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாரு. நாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு முயற்சியோ இல்லை நாம் ஒரு எடுத்த ஒரு எஃபர்ட் மூலமாக தான் அதை நம்ம கிடைச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்து ஒரு ரிசல்ட்ஸ், அடுத்து ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து உருவாக போகுது. அதனால் வந்து நீங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கோம், இல்லை வந்து பழைய பெருமைகள்லாம் பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப மோசமாக நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்கோம், இல்லை வந்து யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு கடந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனவே நீ ஃப்யூச்சர் அப்படின்றது நீங்கள் இன்றைக்கி என்ன கிரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சர். ஸோ நாளைக்கு புதுசாக எதுவும் வரப்போகிறது கிடையாது, நீங்கள் இன்றைக்கி போகிற எஃபர்ட்டோட தான் நாளைக்கு ரிசல்ட்டாக உங்களுக்கு வரப்போகுது. எனவே நிகழ்காலத்தில் வாழை செய்யுங்க, லிவ் அட் தி மோமெண்ட். ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் லைஃப்பை பற்றி மறுபடியும் பேசி பேசி நிகழ்காலத்துலேயும் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சுவாரஸ்யப்படுத்திக்கிறதுனா புது புது இடங்களுக்கு போகிறதன் மூலமாக, புது புது மனிதர்கள் சந்திக்கிறதன் மூலமாக, புது புது புத்தகங்கள் படிக்கிறதன் மூலமாக உங்கள் லைஃப்பை வந்து புதுசாக உருவாக்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் 8 மணிக்கு இட்லி தான் சாப்பிடுவேன், மதியம் வந்து தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன், நைட் 10 மணிக்கு தான் படுத்துவங்க அப்படின்ற ஒரு டிசிப்ளின் ஓகே. ஆனால் ஒட்டுமொத்த லைஃப் அடுத்து உங்களை அதே வந்து இம்போஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சரௌண்டிங்குமே வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஸ்டஃபோனாக தொடர்ந்து செயல்பட முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலமாக உங்கள் சந்தோஷத்தை நீங்களே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க. அதனால் வந்து புதுசு புதுசான விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், புதுசு புதுசான விஷயங்கள் வந்து அனுபவங்களை சேர்க்கறது மூலமாக லைஃப் வந்து சுவாரஸ்யப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு வாரம் 5 நாள் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன், என்றைக்கும் நான் லீவே எடுத்ததில்லை, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன், மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்ற பேர் கிடைக்கும், இதெல்லாம் ஓகே. ஒரு 55 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிக்கும் போது லைஃப்பில் என்னென்னலாம் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கும் இல்லையா. அப்படிலாம் இல்லாமல் நீ எந்த காலகட்டத்தில் லைஃப் வந்து ஸ்டாப் பண்ணிங்கனாலும் எல்லா காலகட்டத்தையும் ஏதோ ஒரு விஷயம் புதுசு புதுசாக காத்திருக்கேன், புதுசு புதுசாக வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் லைஃப் ஆக்சுவலாக வாழ்ந்ததுக்கான மொமெண்டம் கிடைக்கும் இல்லையா. அப்போது ஒரு ரெகுலரான ஒரு லைஃப், இந்த ரூட்டில் 3 மணிக்கு தான் போவேன் அப்படின்றதெல்லாம் டிசிப்ளின் ஓகே. அது எல்லாத்தையும் தாண்டி புதுசான லைஃப் ஸ்டைல் வந்து உருவாக்கிக்கோங்க, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசான ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. அப்போ தான் லைஃப் ஆக்சுவலாக வாழ்கிற மாதிரியான மீனிங் இருக்கும், இல்லைனா ஏதோ இடத்துல தேங்கி போகிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடும் சொல்லி சொல்கிறாரு. எனவே புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் உங்களை யாருமே புரிஞ்சிக்கல, இல்லை வேலை பார்க்குற இடத்துல உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நான் வந்து எவ்வளோ சின்சியரான ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க நீங்கள் எந்த முயற்சி எடுக்கலன்னு தான் மீனிங். ஏன் அப்படின்னா
ஒவ்வொருத்தரும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், ஒவ்வொருத்தரும் டிஃபரன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க இல்லையா. அது எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு செக்ரிகேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு நாம் வந்து எஃபர்ட்டை எடுக்கல. ஏன் அப்படின்னா எல்லாரும் நம்மளை வந்து ஒரே மாதிரி நடத்தணும், எல்லாரும் வந்து என்னை வந்து எப்பவுமே வந்து நல்லவன் இல்லை எப்பவுமே வந்து என்ன பாஸு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ண அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம யோசிக்கும் போது அப்படி எல்லோரும் எதிர்பார்க்கணுன்றது அப்படி நடத்துன்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்லையா. அப்படி எப்பவும் நடத்தவும் மாட்டாங்க, அப்படி இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சொசைட்டி என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்க எப்படி நடத்த நினைக்கிறீங்க, நீங்கள் மற்றவங்க அப்படி நடத்துங்க, அதன் மூலமாக உங்களுக்கு அது திரும்ப வரும். ஏன்னா இந்த சமுதாயம்ன்றது ஒரு கண்ணாடியாக தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மூட்டை தூக்குறவர் மூட்டையின் மேலே தான் கவனம் இருக்குது, அவர் சிந்தனை அதில் தான் இருக்குது அப்படின்னா மூட்டை கனமாக தான் தெரியும், ஆனால் அதை சம்பாதிக்கிற கூலி மூலமாக அடுத்து வந்து எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது கனம் இருக்கும், ஆனாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரும் இல்லைங்களா. அதுதான் ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் அதை கடந்து போகிறது மூலமாக இல்லை வந்து அந்த கஷ்டங்கள்லாம் கடந்து போகிறோம்ல என்ன உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி வரப்போகுது, என்ன மாதிரி சந்தோஷமான மனநிலை இல்லை வந்து நல்ல லைஃப் எப்படி உருவாக போகுது அப்படின்றது நீங்கள் உங்களை நீங்களே தேத்திக்கிறது மூலமாக ஆக்சுவலாக அந்த ஒரு சந்தோஷத்தின் மூலமாக நம்மளோட செயல்பாடு இன்னும் பாசிட்டிவாக மாறும்னு சொல்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களும் 1000 முறைகளுக்கு மேலே வந்து தோத்துருக்காரு என்ன கண்டுபிடிக்கும், ஆனால் அது வந்து அது தோல்வின்றது அவர் வந்து தோல்வி எடுத்துக்கல. ஏன்னா நான் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், இது இதுக்கு சூட்டபிள் ஆகாதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். ஏன்னா அவர் வந்து ஒர்க்கை வந்து அவர் ஒரு பேஷனாக அவர் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டாரு. அது வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் மூலமாக தான் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணப்பட போகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் ஒர்க்குன்றது ஒர்க்காக இல்லை, அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக ஒரு பேஷனாக இருக்கும்போது நீங்கள் ஆக்சுவலாக கஷ்டப்பட்டாலுமே அது வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு மைண்ட் செட்டாக தான் மாறும். எனவே அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து நீங்கள் உருவாக்கிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களோட வெற்றிங்கிறது உங்களோட சார்ந்தது மட்டும் இல்லை, உங்களோட சரௌண்டிங் சேர்ந்தது தான். அப்போது நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, யார் கூட பழகிறீங்க, என்ன மாதிரி ஆட்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் பொறுத்து தான் உங்களோட வெற்றி அது அமையுது. இப்போ ஒரு ரெண்டு கான்வர்சேஷன் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்னடா மாப்பிள்ள எப்படி இருக்க, என்னடா மாப்பிள்ள ஏதோ வண்டி ஓடுது அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வச்சுக்கலாம். இன்னொருத்தர் வந்து என்னடா எப்படி இருக்க, ஏ இப்போ நல்லா இருக்கண்டா இந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன், அடுத்து வந்து ஒரு இந்த கோர்ஸ் பண்ணி அடுத்து இந்த இடத்துல வேலைக்கு போகலான்னு இருக்கேன், இவ்வளோ சம்பாரிச்சுக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பாசிட்டிவாக சொல்கிறது மூலமாக ஓகே இதோட வழிமுறைகள் என்னன்னு சொல்லி நீங்களும் கேட்டு அடுத்து வளர்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யோசிப்போம். அந்த மாதிரி உங்களோட சரௌண்டிங் உங்களை என்னவா யோசிக்க வைக்கிது, என்ன செயல்பட வைக்கிது அப்படின்ற ஆட்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்கள உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க உங்களோட சிந்தனை செயல்பாடு எல்லாத்துலேயும். நீங்கள் அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணுறதே ஒரு பாதி வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் அப்படின்னு சொல்லி திரு கோபிநாத் அவர்களின் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்ற புத்தகம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு கோபிநாத் அவர்களோட மிக இயல்பான ஒரு விஷயம் நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க. இந்த புத்தக விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். உங்கள் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.